முகம் இருக்காது ட்ரோல் பண்றதுக்காக தான் உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு நேத்து யாருக்கு குற்றச்சாட்டம் வச்சேனோ அங்கிருந்து நேத்து இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியில இருந்து எனக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப தேசிய கட்சிகள் ரெண்டு கட்சிகளுமே இந்த வேலையை பாக்குறாங்களா அந்த ₹2 வேலையை ரெண்டு கட்சிகளும் செய்யுதுன்றீங்களா எல்லாமே செய்றாங்க நான் உங்களுக்கு தெரியாம உங்க பின்னாடி என்ன செஞ்சிட்டு பாங்க என்ன பேசுறீங்க இல்ல இல்ல நீங்க சொல்றது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாஜக செஞ்சது இன்னைக்கு காங்கிரஸ் செஞ்சது அப்ப தேசிய ரெண்டு ₹2 இரண்டு தேசிய கட்சிகளும் செய்யதா அங்க இருக்கும் போது ஒரு விசுவாசம் நான் வந்து இதுவரைக்கும் என்னது மேடையில பேசுறது பாத்திருக்கீங்களா இந்த நான் என்னோட காங்கிரஸ் மேலே இருக்கிறது குற்றச்சாட்டு வந்து என்னை வந்து அவமதிச்சிருக்காங்க என்னை வந்து எந்த கூட்டத்துக்கு கூப்பிடுறது இல்லை பேப்பரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருதுன்னு சொல்லியிருக்கேன் இவ்வளோ நாள் கழிச்சு 5ஆம் தேதி ஒரு கூட்டத்தில் நான் வந்து கலந்துக்கிட்டேன் அதுக்கு காரணம் வந்து டெல்லியிலேருந்து எனக்கு ஃபோன் கால் வந்தது இங்கிருந்து ஃபோன் வந்தால் நான் போக மாட்டேன்னு நான் தெரியும் டெல்லியிலேருந்து ஃபோன் கால் வந்து நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்குங்கன்னு சொன்னாங்க இருக்கிற இடத்துல விசுவாசம் காட்டணும் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து தப்பு செய்யக்கூடாது இருக்கிற இடத்துல விசுவாசம் காட்டணும்னா அந்த விசுவாசத்தை நான் காட்டிட்டு தான் வெளியில வந்தேன் அவங்களுடைய தப்புகள் அவங்களுடைய தவறுகள் மறைக்கிறதுக்காக பழைய மேலே மக்களுக்கு தெரியும் எந்த ஷூட்டிங் போனேன் நான் ஏதாவது சினிமா பண்றேனா ஏதாவது சினிமா ஷூட்டிங் போனேனா அண்ணாத்த ஷூட்டிங் போன வருஷம் இருந்தது 20 நாள் அதுவும் வந்து 5 நாள் மாசத்துக்கு 5 நாள் யார் எனக்கு எந்த தொழில் எனக்கு சோறு போடுதோ அந்த தொழிலுக்கு 5 நாள் கொடுத்துட்டு மீது 25 நாள் கட்சிக்காக உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அந்த 25 நாள் காங்கிரஸ்காரங்க தூங்கிட்டு இருந்தாங்களா அந்த 25 நாள் அவங்க கூட்டமே போடலையா அந்த 25 நாள் அவங்க எந்த எங்கே வர ஒரு கட்சிக்கு வந்து ஒரு மீட்டிங்கை நடத்தலையா ஒரு கட்சி மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு தலைவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கு நிச்சயமாக பல காரணங்கள் இருக்கு அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக உங்களுக்கு எதிர்கட்சி இருந்துதான் நல்லா இருக்குன்னு நம்ம எல்லாரும் சொல்றோம் எதிர்கட்சியில இருக்கும் போது எதிர்த்துதான் ஆகணும் எதிர்கட்சியில இருக்கும் போது எங்களுடைய வேலை அதுதான் ஆளுங்கட்சி எதை செஞ்சாலும் அதுல ஒரு தவறு கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து தப்பா தான் சொல்லணும் இதுதான் எதிர்கட்சியோடைய கொள்கை அந்த நேரத்துல அதுதான் என் வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு நான் வந்து அவர் பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்துல NEP கொண்டு வரும்போது அவர் சப்போர்ட் பண்ணேன் இதுக்கு முன்னாடி வந்து அபாலிஷன் ஆஃப் ட்ரிபிள் தலாக் வந்தது அப்போ நான் சப்போர்ட் பண்ணேன் சோ வந்து எல்லாமே எதிர்த்து வேணும்னு எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது அதே சமயத்துல பல முறையும் நான் வந்து மோடி அவர்களை வந்து வாழ்த்திருக்கேன் நான் ஸோ நிறைய டிவி டிபேட்ஸ்ல வராததுக்கு காரணம் உங்களை யாரும் வந்து பல முறையும் வந்து சந்திக்காததுக்கு காரணம் வந்து அதான் சொன்னேன்னே எதிர்க்கணுங்கிறதுக்காக எதிர்க்க கூடாது ஒன்னும் எதிர்கட்சியில இருக்கணும் நீங்க எதிர்க்கும் போது அதுக்கு வந்து என்ன ஒரு சொல்யூஷன் இருக்கு அதுவும் கொடுக்குறோம் நான் எதிர்க்குப்பா என்னோட டியூட்டி நான் முடிச்சிட்டேன் ஆனா அதுக்கு சொல்யூஷன் என்ன இருக்கு தெரியாது எந்த ஒரு திட்டங்கள் இன்னைக்கு வேண்டாம் சொல்றாங்களோ காங்கிரஸ் கட்சியில அத்தனையோ திட்டங்கள் பாஜக நிறைவேற்றிருக்கு எல்லா திட்டங்கள் வந்து ஆரம்பிச்சது காங்கிரஸ் தானே உங்க GST இருக்கட்டும் இல்ல சமீபத்துல NEP இருக்கட்டும் எது இருந்தாலும் ஆரம்பிச்சது காங்கிரஸ் தானே அப்ப இன்னைக்கு அவங்க கொண்டு வரும்போது ஏன் நீங்க வந்து அந்த திட்டத்தை வந்து வேளாண் மசோதா இருக்கட்டும் எல்லாமே வந்து காங்கிரஸ் கொண்டு வந்தது தானே இப்ப இன்னைக்கு பாஜக வந்து அது அதை நிறைவேற்றிருக்காங்கன்னா உடனே வந்து எதிர்க்கிறீங்க ஏதோ ஒரு தவறு கண்டுபிடிக்கிறீங்க அதுதான் எனக்கு உடன்பாடு இல்ல பல தலைவர்கள் இருக்கிறாங்க சரிங்களா ஐ திங்க் தே வில் பி தி ரைட் பீப்பிள் டு கண்டெஸ்ட்
ஓகே அவங்க அவங்க தான் கண்டெஸ்ட் பண்ணனும் ஏனா மக்களுடைய பல்ஸ் என்ன இருக்கு பாஜக எங்க வந்து நல்லா இருக்கும் எதை எப்படி செய்யணும் பாஜகல எப்படி வந்து கட்சி முன்னாடி கொண்டு போணும் அது என்ன விட அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் ஏனா பல ஆண்டுகளாக வந்து கட்சியில இருக்காங்க சோ நான் வந்து நாளைக்கு நான் வந்துட்டேப்பா நாளைக்கு நான் வந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண போறேன் அது கடவே கிடையாது I leave it to the senior leaders. Madam, don't let him. 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 कणवर सुंदर सिंगी मुख्यमंत्री அப்படிதான் நாங்க இருக்கோம் இது என்னன்னா என்னதா குற்றச்சாட்டு வைக்கிறது தான் மேலே இருக்குறது கணத்து மறைக்கிறதுக்காக மத்தவங்க மேல வந்து சும்மா ஒரு பழி சுமக்குறது இது இது இதுல அவங்களுடைய புத்தி எப்படி போகுது வெறும் நடிகையா தான் பார்த்தேன்னு சொல்றது கணவருடைய வரவுறுத்துறதுனால தான் அவங்க அங்க போவாங்கன்னு சொல்றது இதுல வந்து அவங்களுடைய அந்த சிந்தனை எவ்வளவு கேவலமானது சொல்லுங்க மேம் சோனியா மேம் சோனியா காந்தி மேம் கிட்ட இருந்து அவங்க கேக்குறாங்க மேம் சோனியா காந்தி மேம் கிட்ட இருந்து லெட்டர்ல கட்சியில வந்து என்ன புரம்பரினார்கள் ஒடுக்கினார்கள்னு சொல்லிருக்கீங்க நான் சோனியா காந்தி மேடம்க்கு அது அது சொல்லவே இல்லையே கடிதத்திலே தெளிவாக இருக்க நடுவுல இருக்கிறவங்க தான் சொல்லிருக்கேன் கடிதத்திலே கடைசில சோனியா காந்தி அவர்கள் மேல இருக்கிறது மரியாதை எனக்குமே எனக்கு இல்ல மேம் கட்சியில உள்ள மேல் பொறுப்புல உள்ளவங்க ஒடுக்கினார்கள்னு சொன்னாங்க சொல்லிருக்கீங்க என்ன மாதிரியான கட்சியில பொறுப்புல உள்ளவங்க என்ன ஒடுக்கினார்கள் புரம்பரினார்கள்னு சொன்னாங்க அது அதான் நான் சொல்லிட்டேனே எல்லாமே பேப்பரும் நான் இத்தனை நாளா வந்து 4 வருஷம் காங்கிரஸ் கன்னியாகுமரியில இருந்து டெல்லி வரைக்கும் கல்கத்தால இருந்து பீகார் வரைக்கும் ஆந்திரால இருந்து தெலங்கானா ஃபுல்லா மத்திய பிரதேஷ் எல்லாமே சுத்தும் போது நான் ஒரு நடிகையா காங்கிரஸ் காரங்களுக்கு தெரியலையா ஒரு கூட்ட சேக்கும் போது என்ன கூட்டிட்டு போவாங்க அப்ப காங்கிரஸ் காரங்க நான் வந்து ஒரு நடிகையினா தெரியலையா இன்னைக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் வெறும் நடிகையா தான் பார்த்தோம் அப்புறம் இதுல வந்து அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு ஒரு ஈகோ ஒரு மேல் ஷாமனிசம் ஒரு பெண் புத்திசாலியாக இருக்க கூடாது ஒரு பெண் தன்னுடைய திறமையால மேல வரக்கூடாது அப்படி வந்தாலும் அவ முட்டாள் மாதிரி நடிக்கணும் என்ன வெறும் நடிகையா பார்த்தாங்கன்னு சொல்றாங்க அட்லீஸ்ட் நான் ஓபனா நடிக்கிறேன் நான் நடிகைன்னு சொல்றேன் நீங்க என்ன வெறும் ஒரு தலைவங்கிறது வேஷம் போட்டு நடிக்கிறீங்களா இது எந்த விதத்துல நியாயம் மூளைச்சலவை செய்து இந்த கூட்டத்தை சொல்றாங்க உண்மைங்களா மூளைச்சலவை செய்து தான் பாஜக அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கற குற்றச்சாட்டை ஏத்துக்கிறீங்களா கேஸ் அலிகிரி சொல்லுது ஒரு பதவி தரேங்கறாங்க இதுவரைக்கும் பதவி அனௌன்ஸ் பண்ணாங்களா எந்த பொசிஷன்ல இருக்க போறேன்னு சொல்லிருக்காங்களா இல்லையே எதுமே கிடையாது நீங்க ஒரு கட்சியில சேரும் போது பேரம் போய் பேசிட்டு வரலீங்க சரிங்களா ப்ராபபிலி அவங்க அப்படி பண்ணுவாங்க மத்த கட்சியில இருந்து இங்க வரும்போது தாவறீங்க நான் சொல்றாங்களே மத்த கட்சியில இருந்து யாருமே அவங்க உள்ள சேர்த்ததே கிடையாதா ஏன் நம்மளுடைய முன்னாள் டிஎன்சிசி பிரசிடென்ட் யாருங்க இன்னைக்கு எம்பியா உட்கார்ந்திருக்காரு ஒரு இடத்துல அவர் எங்க இருந்து வந்தவரு அப்ப மட்டும் வந்து அவங்க உள்ள சேர்க்கலையா கட்சியில மத்தவங்கள வந்து வேற கட்சியில இருந்து வரும்போது இவங்க சேர்க்கலையா அப்போ மட்டும் அவங்களுக்கு பெருமை இருக்கு உங்க கட்சி விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போனா உங்களுக்கு வலிக்குது கேக்குற கேள்வி உங்க கட்சியில இருந்து இன்னைக்கு நான் மட்டுமல்ல நிறைய தலைவர்கள் ஹேமந்த் பிஸ்வாஸ் இருக்கட்டும் இல்லைன்னா அஜய்குமார் இருக்கட்டும் இல்ல ஜோதி ஆதித்ய சிந்தியா இருக்கட்டும் பிரியங்கா சதுர்வேதி இல்ல சஞ்சய் ஜா இருக்கட்டும் எல்ல டாம் வடக்கன் அவர்கள் இருக்கட்டும் சச்சின் பைலட் ஆல்மோஸ்ட் போயிட்டாரு ஜிதேந்திர பிரசாத் ஆல்மோஸ்ட் போயிட்டாரு திருப்பி அழைச்சிட்டு வந்திருக்கீங்க இவங்க எல்லாரும் என் சமீபத்துல 23 பேர் ஒரு கடிதம் எழுதுனாங்க காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு அவங்க எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்கீங்க ஏன் இந்த கேள்வி எழுப்புனீங்க ஏன் கடிதம் எழுதிங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்போ எப்போ கட்சிக்குள்ள உங்களுக்கு உண்மை பேசுறதுக்கு சுதந்திரம் இல்லையோ நம்ம சொல்றோம் அப்போ அந்த கட்சி இந்த நாட்டுக்கு எப்படிங்க நல்லது செய்ய முடியும்